வரலாற்று சாதனை செய்த பாகுபலி இரண்டாம் பாகம். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 6500 தியேட்டர்களுக்கு மேல ரிலீஸ் ஆன பாகுபலி இரண்டாம் பாகம் நேத்து மட்டும் ரூபாய் 100 கோடிக்கும் மேல வசூல் செஞ்சிருக்கு. இதனால இந்தியாவில் முதல் நாள் வசூல்ல புதிய இமாலய சாதனையை படைச்சிருக்கு பாகுபலி 2. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல பிரம்மாண்டமா தயாரான பாகுபலி இரண்டாம் பாகம் படத்தினுடைய புக்கிங் முன்பதிவு தொடங்கிய சில நிமிஷத்திலேயே எல்லா டிக்கெட்டுகளும் காலி ஆயிடுச்சு. இதனால வெள்ளிக்கிழமை அதிகாலையில இருந்தே சிறப்பு காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலையில இருந்தே தியேட்டர்ல மக்கள் கூட்டம் கடல் போல இருந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் மேல தங்களுடைய மனசுல இருந்த கட்டப்பா ஏன் பாகுபலியே கொண்டாரு அப்படின்ற கேள்விக்கான பதில ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருடைய கண்கள்லயும் தெரிஞ்சது. எல்லாத்த விட நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் அன்னைக்கு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வந்து பாகுபலி படத்தை பார்த்தாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட். இப்படி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு பல மொழிகளில் வெளியான பாகுபலி இந்தியாவில் மட்டும் இல்லாம அமெரிக்கா மலேசியா துபாய் போன்ற நாட்டிலையும் முதல் நாள் வசூல்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அமெரிக்க பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு இந்திய படம் முதலிடத்தை பெறது இதுவே முதல் முறை. தென்னிந்தியா முழுக்க மே மாசம் முதல் வாரம் வர இந்த படத்தினுடைய பெரும்பாலான டிக்கெட்டுகள் வித்துடுச்சு. அதனால எப்படியும் பாகுபலி இரண்டாம் பாகம் படம் கண்டிப்பா 1000 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிடும் அப்படின்னு வணிக நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.